தலைப்புச் செய்திகள். நவீன குற்றங்களை தடுக்க புதிய தீர்வுகளை உருவாக்குவதில் இளம் காவல்துறையினர் அதிக கவனம் செலுத்த வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி. மொழிகளின் பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்ல ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. தமிழகம் கேரளா உள்ளிட்ட 10 மாநிலங்களில் கொரோனா பரவல் குறித்து மத்திய அரசு ஆய்வு. பரிசோதனைகளை மேலும் அதிகரிக்க அறிவுறுத்தல். கொரோனா விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை தொடங்கி வைத்தார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழகத்தில் இலவச மின்சாரத்திற்கு விண்ணப்பித்த விவசாயிகளுக்கு விரைவில் மின் இணைப்பு வழங்க நடவடிக்கை. மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் நாளை பங்கேற்கிறார் பி வி சிந்து.